லூக்கா எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் லூக்கா பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்றும் உங்கள் ஜீவனு எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் அடுத்த வசனம் உடனே சொல்லுகிறது ஜீவனை பார்க்கிலும் சாரி ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது அந்த அந்த வார்த்தை எல்லாரும் வாசிக்கலாமா ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்த வைகளாய் இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாமே விசேஷமாக இருக்கணும் நமக்கு ஆசை தான் எல்லாமே முக்கியமாக இருக்கணும் நமக்கு ஆசை தான் ஆனால் அப்படி ஆண்டவர் வாழ்க்கைய ஆண்டவர் வடிவமைக்கலை சில காரியங்களுக்கு மிக மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில காரியங்கள் ஒருவேளை முதலிடத்தை பெறுமானால் அவைகளால் முழு பயன் வராது அவைகளால் இன்பமோ சுகமோ உண்டாகாது தேவன் நியமித்தபடி எந்தெந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க நாம் மறப்போமானால் நாம் மற்ற அநேக பகுதிகளில் வேதனையும் குறைபாடையும் உண்டாக்கிடுவோம் ஆண்டவருடைய கிருபையினால் நான் தொடர்ந்து ஒரு மூன்று வாரமாக குடும்பத்தில் முக்கியமானவைகள் என்ன அப்படின்னு உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் குடும்பத்தில் முக்கியமானவைகள் என்ன மூன்று பேசுனேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னெல்லாம் பேசினோம் முதலாவது குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான முதல்காரி என்னது சத்தமாக சொல்லுங்க அன்பு அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரீரத்தை சுட்டரிக்க கூட கொடுக்க சில பேர் ரெடியா இருக்கலாம் ஆனால் அன்பு இல்லாமட்டால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்ப குடும்பத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது அன்பு ரெண்டாவது என்னது சந்தோஷம் சத்தமாக சொல்லுங்க ஆமாம் குடும்பம் நடத்துகிறதே சந்தோஷத்துக்கு தான் குடும்பம் ஆரம்பித்ததே சந்தோஷத்துக்கு தான் கல்யாணம் பண்ணதே சந்தோஷத்துக்கு தான் அதுவே அந்த குடும்பத்தில் இல்லைன்னா குடும்பத்தில் என்ன இருக்காது நிறைவே இருக்காது அது பெரிய வெறுமை வெற்றிடத்தை கொடுத்துரும் வாழ்க்கை எத்தனையோ போராட்டங்கள் காலில் கூட நான் பேசினேன் அதை பற்றி எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ துன்பங்கள் இதெல்லாம் கடந்தது தான் வாழ்க்கை ஆனால் இத்தனை துன்பங்கள் இத்தனை தொல்லைகளை கடந்த பிறகும் இந்த துன்பம் நிறைந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்தில் வந்து நம்ம சந்தோஷத்தை அடையாமல் போயிட்டோம்னு சொன்னால் பின்பு வாழ்க்கையே ரொம்ப ஆயிடும் ஆகவே சந்தோஷம் முக்கியம் மூன்றாவது என்ன கவனித்தோம் சமாதானம் ஒரு வீட்டில் திரளான ஆஸ்தி இருக்கிறத பார்க்கிலும் அதிகமான செல்வம் இருக்கிறத பார்க்கிலும் பொருட்களின் திரழ்ச்சி இருக்கிறத பார்க்கலும் கொளுத்த ஆகாரத்தை பார்க்கிலும் அமைந்தலும் சமாதானமும் அமரிக்கையுமா வீட்டை நடத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகுமானால் எந்த ஆசீர்வாத்தையும் நம்ம பூரணமாக அனுபவிக்க முடியாது மகிழ முடியாது நாம் நிறைவான ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது இதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாலாவது ஒரு காரியத்தை படிக்க போகிறோம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிரசங்கி ஏழு எட்டு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் இன்னைக்கு குடும்பத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நாலாவது பொறுமை எல்லாரும் சொல்லுங்க பைபிளில் வந்து இந்த பொறுமைக்கு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து இருக்கு நீடிய பொறுமை சொல்லுங்க என்னது இப்ப நான் சொன்ன உடனே சில பேர் சொல்றீங்க பொறுமையா இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது இதுல வேற நீடிய பொறுமைன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பா சார் ஏதோ அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருக்கிறதே பெரிய தேவ கிருமன்னு நான் இருந்தா நீங்க வேற நீடிய பொறுமை இழுத்துட்டு போறீங்க நான் பைபிள் சொல்லுது என்ன நீடிய பொறுமையா இருக்கணும் வாழ்க்கையில விசேஷமா குடும்ப வாழ்க்கையில மிக மிக அவசியமானது இந்த முதல்ல அது எங்க ஆரம்பிக்குதுன்னா நமக்கே தனிப்பட்ட விதமா அது நல்லது எப்படி நல்லது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ முதல்ல இது ஏன் நமக்கு நல்லதுன்னா நம்மளை பைத்தியோன்னு சொல்லாமல் நம்மளை நல்ல புத்திமான்னு சொல்கிறதுக்கு என்ன தேவையா சொல்ல மாட்டீங்களே பொறுமை ஸோ பொறுமையை நிறுத்திக்கலாம் நீடிய பொறுமை அப்புறமா பார்க்கலாம் பயந்துடாதீங்க அப்போது பொறுமை எதுக்கு நமக்கு முதல்ல தனிப்பட்ட விதமாக தேவைன்னா நம்மளை வந்து ஒரு புத்தி உள்ள கணவன் புத்தி உள்ள மனைவி அப்படின்னு நம்ம பேர் வாங்கணுன்னா அதுக்கு ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குது சொல்லுங்க பொறுமை பொறுமை இல்லாதவனை பற்றி அவன் எப்படிப்பட்டவனா புத்தீனாக இருப்பானாம் புத்தீனத்தை விளங்க பண்ணுவான் சாந்தம் தான் மகா புத்திமானா இருப்பானாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் வேணுமா இல்லையா உங்களை போல ஒரு அறிவாளி யாருமே இல்லைன்னு மனைவி வந்து ஒரு நாள் சொன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாயிரும் நீங்க மனைவியை பார்த்து உன்னை போல ஒரு ஞானமுள்ள பெண்ணை உலகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்க முடியாதுன்னா அந்த சகோதரிக்கு சந்தேகம் வந்தாலும் ஒரே சந்தோஷமாயிரும் புரியுதுங்களா எப்போ அப்போ அப்படிலாம் பேர் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் எப்போ பொறுமை பொறுமை மகா புத்திமானாக புத்திமாட்டியாக நம்மளை வெளிப்படுத்தும் சரிங்களா இந்த பொறுமை நம்முடைய குடும்பத்தில் ரொம்ப தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினைந்து பதினெட்டு பாருங்கள் சீக்கிரமாக நீதிமொழிகள் பதினைந்து பதினெட்டு கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துக்கிறான் எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே பண்ணுங்கன்றவங்க கை தூங்க பார்ப்போம் இல்லை என்னதான் மனசுல ஆசை இருந்தாலும் சொல்ல மாட்டோம் வேணும்னு தான் சொல்லுவோம் இல்ல சண்டை யாருக்குமே இஷ்டம் கிடையாது அதுல நமக்கு எந்த சண்டை ரொம்ப பிடிக்குன்னா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அந்த சண்டை உடனே நம்மளே கிளப்பி விட்ருவோம் என்ன ஆனா பொதுவாக சண்டையின் முடிவு எப்பவுமே சந்தோஷமா இருக்காது அது எப்பவுமே யாருக்காவது ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுத்துரும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராது அழ ஆரம்பிச்சிருவாங்க இல்ல அது வேதனையை கொடுக்கும் அது பெரிய மகா மன சஞ்சலத்தை கொடுக்கும் அப்ப சண்டை இல்லாத ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன சண்டை போடுறவங்க இருக்க கூடாது அப்படியா அப்படி இல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க சண்டை ஏன் வருதுன்னா மனைவி நாளைக்கு கிளம்பிப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போ சண்டையே சரியாக போயிடும் அப்படின்னு வீட்டுக்கு கிளப்பிடுறாங்க சில பேர் நினைக்கிறாங்க இவர் ஊருக்கு எங்கேயாவது டிரான்ஸ்பர்ல போயிட்டா சண்டை ஒழிஞ்சிரும் அப்படின்னு அதுக்காக சில ஜெவிக்கிற மனைவி மாதிரி இருக்கிறாங்க இவ இருக்கிற வரைக்கும் சண்டை என்ன பண்ண மாட்டேங்குது வீட்டில் ஒழிய மாட்டேங்குது அப்போ கணவன் கிளம்புறதுனாலயோ மனைவி கிளம்புறதுனாலையோ சண்டை நிற்க போறது இல்லை எப்போ சண்டை நிற்கும் சொல்லுங்க பொறுமையா இருந்தாலே போதும் பொறுமையா இருந்தா சண்டை என்ன செய்யுமா அமர்ந்து விடும் என்று பாருங்க இந்த பொறுமை என்பது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு எல்லாருக்குமே புரியுது அது நம்ம எத்தனை முறை நம்ம கொஞ்சம் ஹாட் டெம்பரில் நம்ம கொஞ்சம் பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு பேசிட்டு எதையுமே மனசில் அடக்கி வைக்க முடியாமல் கொஞ்சம் வாயை அடக்க முடியாமல் என்னென்ன ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த பொறுமைன்றது நம்ம எல்லாருக்குமே இல்லாத ஒரு ஒரு பெரிய கனி மாதிரி இருக்குது இதில் நம்ம வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பொறுமை அப்படின்றது டிக்ஷனரி மீனிங்கில் நான் பார்த்தேன் அது என்ன போட்டிருக்குன்னா அந்த கெப்பாசிட்டி டு அக்செப்ட் என்னவா? அதாவது தாமதம் தொல்லை, வேதனை, இவைகளை கோபப்படாமல் மன சஞ்சலப்படாமல் மனது இழந்து போகாமல் பொறுத்து கொள்வது தாங்கிக் கொள்வதுதான் பொறுமையா அப்போ சஞ்சலம் வரும் வேதனை வரும் துக்கம் வரும் எல்லாம் வரும் இது எல்லாத்துக்கும் நடுவில் வேதனைக்கு நடுவில் மனதை இழந்து போகாமல் இதை தாங்கிக் கொள்ளவும் சகித்து கொள்ளவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னா பொறுமை பொறுமை இன்னொரு விதமாக இது சொன்னால் ஒரு காரியம் நடக்கும்னு காத்திருக்கிறேன் ஆனால் காத்திருக்கிற நேரத்தில் நான் எந்த குறையும் சொல்கிறது இல்லை இட்ஸ் லைக் வெயிட்டிங் வித்தவுட் கம்ப்ளைண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பேஷன்ஸ் ஒருத்தர் சொல்கிறார் எப்படி வெயிட்டிங் வித்தவுட் கம்ப்ளைண்ட் காத்திருக்குறேன் ஆனால் காத்திருக்கும்போது எந்த குறையும் சொல்கிறது இல்லை பொறுமையாக காத்திருக்குறேன் அதான் பொறுமை அப்படின்னு சொல்கிறார் இந்த பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் வந்து சில காரியங்கள் உடனே நடக்க மாட்டேங்குது நம்ம விரும்புகிற மாதிரி நடக்கிற மாட்டேங்குது நம்ம சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருப்போம் அப்புறமா என்ன ஆகிடும் அந்த வீடியோவில் போட்டாங்க பாருங்கள் பொண்ணுக்கு தலையிலே ஒரு பிளாஸ்டிக் ஒட்டியிருந்தாங்களே அந்த மாதிரி டபராவோ பாத்திரமோ பண்டமோ பறந்துடும் அதுக்கப்புறமா இன்னொரு வீட்டு பெண்மணி வந்து இந்த மாதிரியாக போட்டு அடிக்கிறதுன்னு அவருக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி நிலைமையாக போய்டும் என்ன தான் இப்படியா தூக்கி பாத்திரத்தை தூக்கி வீசுறது அப்படின்னு அப்போ இது ஏன் அப்படி வீசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் சொல்லி 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 பார்த்துட்டே இருந்தாங்க ஒன்றுமே ரியாக்ஷனே வர மாட்டேங்குது மாற்றமே மாட்டேங்குது நம்ம எதிர்பார்க்குற ரியாக்ஷன் வரலோட தூக்கி வீச வேண்டியது அப்போ இந்த பொறுமை எங்கே தேவை அப்படின்னு கேட்டால் சில வேளை நம்ம விரும்பாத காரியம் நடக்கும் நம்ம கேட்காத காரியம் நடக்கும் நம்ம கேட்டாலும் சிலது நடக்காது காத்திருந்தாலும் அது உடனே வராது உடனே என்ன போயிடும் பொறுமை

பொறுமை இருந்தாதான் நம்ம குடும்பத்தை ஜெயமாகவும் வெற்றியாகவும் நடத்த முடியும் என்பதில் இல்லை பொறுமை ஏன் அவசியம் வேகமாக சொல்றேன் நம்பர் ஒன் பொறுமை ஏன் நமக்கு ரொம்ப தேவைன்னா பொறுமை நம்முடைய சுகத்திற்கு ரொம்ப நல்லது எல்லாரும் சொல்லுங்க எதுக்கு நல்லது சுகம் அல்லது ஆரோக்கியத்திற்கு நல்லது யாரெல்லாம் பாஸ்டர் சீக்கிரமா வியாதி வரணும்னு ஜோமணி அப்படிலாம் இல்லையா வியாதி எப்படியாவது போகணும் வரக்கூடாது வியாதி இல்லாத வேதனை இல்லாத வாழ்க்கை வாழணும்னா பொறுமை ரொம்ப தேவை பொறுமை இழந்த மக்கள் பொதுவாகவே பலவிதமான வியாதிகளிலே அவங்க சிக்குகிறாங்க என்பதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க நான் டாக்டர் கிடையாது கண்டுபிடிச்சது உங்களுக்கு சொல்றேன் நம்மளாம் அதில் எச்சரிக்கை சொல்கிறாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொறுமை இழக்கிற சுபாவம் பொறுமை இல்லாத வாழ்க்கை வந்து ஹார்ட் ப்ராப்ளம் தான் ஹை பிளட் பிரஷர் அதுக்குமா மூளையில கிளாட்ஸ் உண்டாகுமா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் வருமா இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டால் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிசிக்கலாக ஏன் வருதுன்னு கேட்டால் பொறுமையே இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பொறுமை அடக்கமே இல்லாமல் அப்படியே எப்போமே ஒரு கொப்பளிக்கிற ஒரு எரிமலை மாதிரி வாழ்க்கை எப்போவுமே இருக்குமானா அது என்ன பண்ணாது நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியமானதில்லை உங்கள் சரீரமானது தேவனாலே நீங்கள் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சு தாவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் கர்த்தரவனை கடுப்பார்னு சரீரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை சத்தமா சொல்லுங்களேன் பொறுமை நானும் அமைதியை பற்றி பேசுகிற மாதிரி எல்லாம் அமைதியா இருக்கீங்க என்ன தேவை பொறுமை பொறுமை நம்முடைய சரீரத்துக்கு சுகத்துக்கு நல்லது ரெண்டாவது பொறுமை ஏன் ரொம்ப அவசியம்னு கேட்டால் பொறுமை நம்முடைய உறவுகளுக்கு நல்லது எழுதி கொள்ளுங்க என்னுடைய உறவுகளை நான் நன்றாய் கட்டுவதற்கு வளர்ப்பதற்கு பொறுமை எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப தேவை பாருங்க இது வந்து நம்முடைய பெற்றோரோடு நாம் வைத்திருக்கிற உறவுகளாக இருக்கலாம் நம்ம பிள்ளைகளோடு நாம் வைத்திருக்கிற உறவுகளாக இருக்கலாம் நம்முடைய கணவன் மனைவிக்கு நடுவில் நமக்கு இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் இந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உறவு அன்பு கசந்து போயிடும் சில பேர் வந்து எல்லாத்துக்குமே ஒரே கோபமோ ஒரு அவசரமோ உடனே வாயை திறந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் திட்டுறதும் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதுலேயுமே அமைதியை உட்காருவிங்க இப்போ எத் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பொறுமையே இல்லாமல் எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு 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 பேசுறது நடந்துக்கிறது செயல்படுறது இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்பின் உறவு அன்பாக பேசுறது ஒருத்தரோடு ஒருத்தர் நல்ல ஐக்கியமாக இருக்கிறது ஒருமனமாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது வந்து நிச்சயமாக கசந்து போயிடும் நிறைய பேரில் பாருங்கள் பிள்ளைகள்கிட்ட கூட பொறுமையாக இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம திரும்ப 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 அவசரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம பேசிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கிறோன்னு சொன்னால் பாருங்கள் அவங்க வந்து சீக்கிரமாக நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக விலகி போயிடுவாங்க அவங்க நம்மளோட நல்ல உறவில் இருக்கவே மாட்டாங்க இது நம்முடைய உறவுகளை ரொம்ப நெகட்டிவாக வந்து அஃபெக்ட் பண்ணும் ரொம்ப நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணும் இது வந்து நிச்சயமாகவே நம்மளோட உறவுகளுக்கு சாதகமானது இல்லை பாதகமானது ரொம்ப வேதனையானது அதனால் நீங்கள் உறவுகளை நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல உறுதியாக கட்டி எழுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து பொறுமையை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் கருத்தருடைய நாமத்திற்கு பொறுமை இழந்து நாம மனைவி மாறுடத்துல கணவன் மாறுடத்தில் பேசும்போது அவருடைய பாதுகாப்பு கூட நம்ம பங்கம் விளைவிக்கிறோம் நல்ல கவனிங்க பொறுமை இல்லாமல் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாலே ஒரு கணவன் மனைவியினுடைய மனநிலையை நம்ம பாதிக்கிறோம் பிள்ளைகளுடைய மனநிலையை நம்ம பாதிக்கிறோம் அந்த பிள்ளைங்க நம்ம எதுக்குமே வந்து ஒரு நேரம் கொடுக்காம ரொம்ப எதுக்கெடுத்த உடனே அவசர அவசரமாக பதில் சொல்கிறது உடனே திட்டுறது உடனே அவங்களுக்கு வந்து நியாயம் சொல்கிறது உடனே குற்றம் சுமத்துறது இந்த மாதிரி ரொம்ப இம்பேஷண்ட்டாக நம்ம இருப்போம்னா பிள்ளைங்க வந்து தே வில் லூஸ் தேர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுடைய ஒரு சுய நம்பிக்கை அதை இழந்துருவாங்க அவங்களுக்குள்ள அதிகமான பயங்கள் உண்டாயிடும் எப்பவுமே யாரோ தங்களை கண்காணிச்சிட்டே இருக்கிற மாதிரியும் யாரோ தங்களை குற்ற சுமத்தை போற மாதிரியுமே ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க எப்பவுமே வீட்டில் ஒரு பொறுமை இல்லாத வார்த்தைகள் பொறுமை இல்லாத நடக்கைகளை அவங்க தொடர்ந்து ஆனாங்கன்னா அவங்க வந்து நான் ஒழுங்காக வாழ்றேனா என்னாலலாம் ஒழுங்காக வாழ முடியுமா நான் நல்லா வளர முடியுமான்ற நம்பிக்கை இழந்துருவாங்க மனைவிமார் கூட பாருங்க சில பேர் வந்து இந்த மாதிரி கணவனுடைய பொறுமை இல்லாத சுபாவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கைகாலெலாம் எப்போவுமே உதறிக்கிட்டே இருப்பாங்க நடுங்கிகிட்டே இருப்பாங்க உலக சரியாக சமைக்க முடியாது வீட்டை கவனிக்க முடியாது எப்பவுமே வந்து ஐயோ நான் ஒழுங்காக செய்கிறேன்னா நான் உங்களை திருப்திப்படுத்துகிறேன்னா எல்லாம் சீராக நடக்குதா இப்படியே பயந்து 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 என்ன ஆகிடும்னு சொன்னால் கொஞ்ச நாளில் அவங்க கணவனோட பேசுகிறதே நிறுத்திடுவாங்க ஏன்னா அவர் ஏதாவது பொறுமை இல்லாமல் பேசிட்டார்னா உடனே எதாவது சொல்லிட்டாருனா இன்னும் பட்ட காயத்துக்கு மேலே இன்னும் அதிக காயம் ஆயிடுமே அப்போ நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே நல்லதுன்னு அவங்க பேசாமலே போயிடுவாங்க இதே இது கணவனும் அதே போல் தான் நீங்கள் எல்லாத்துக்குமே உடனே ஒரு கமெண்ட்டு எல்லாத்துக்குமே உடனே ஒரு நியாய தீர்ப்பு எல்லாத்துக்குமே உடனே ஒரு சட்டத்தை நீங்கள் பேர் பிறப்பிப்பீங்க அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எதுவுமே சொல்லவே மாட்டார் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டார் எதுவும் பேச மாட்டார் பொறுமை ரொம்ப 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 அவசியம் பொறுமை இல்லாமல் உறவுகளை கட்டி எழுப்புவது முடியாத காரியம் கவனிங்க இந்த பொறுமை இல்லாமல் நாம் நடப்போமானால் நாம் வாழ்வோமானால் அதில் முடிவு என்னென்னு சொன்னால் அது ஒரு ஒரு முடியாத ஒரு சக்கரம் போல் நம்ம வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிச்சிரும் நம்முடைய உறவுகளை அது கெடுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் மதிப்பது நேசிப்பது நம்புவது ஒருவர் மேல் ஒருவர் இருப்பது பாசமாக இருக்கிறது எல்லாமே அப்படியே கரைஞ்சி ஓடிடும் அது அது இருக்காது புறையோடி போயிடும் நீங்கள் வேணா கவனித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் பொறுமையாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப எதுக்கெடுத்தாலும் நீங்கள் அவங்கள வந்து உடனே 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 பேசிட்டு உடனே அவங்களுக்கு குற்றம் சொல்லிக்கிட்டு உடனே அவங்கள தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க ரொம்ப அவங்க வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுவாங்க எங்கள் வீடே எனக்கு பிடிக்கலான்வாங்க கணவன் மனைவி மாதிரி ஒருத்தரோடு இருக்கிறத கூட ஒரு சந்தோஷமாக விரும்ப மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லிடுவாங்க உடனே ஏதாவது எடுத்து சொல்லுவாங்க திட்டுவாங்க உடனே பேசுவாங்க உடனே ஒரு குற்றம் சொல்லுவாங்க உடனே எங்களை பலிக்கடை ஆக்குவாங்க நான் இங்கே இருக்கிறத விட வேற எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன் வீட்டுக்கு வரது எனக்கு பிடிக்கலை ஏன்னு கேட்டால் அந்த ஒருத்தருடைய பொறுமை இல்லாத குணம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் உறவுகளை கட்டுவதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் மூன்றாவது பொறுமை ஏன் ரொம்ப தேவைன்னு சொன்னால் த பேஷன்ஸ் எனேபிள்ஸ் அஸ் டு அச்சீவ் அவர் கோல்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைய விரும்புகிற எல்லா லக்குகளையும் அடைய செய்வதற்கு மிக முக்கியமான இடம் வந்து பொறுமைக்கு இருக்கு வாக்கு தத்தங்களை கூட பொறுமையினால் தான் சோதரிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படிதானே தானே எபிரேயர் பன்னிரெண்டு வாசிக்கும் போது நம்முடைய ஓட்டத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும் போட்டிருக்கு நம்முடைய லக்கு இயேசுதான் ஆனால் அவரை அடைய வேண்டுமானால் அதில் என்ன பண்ணக்கூடாது அவசரம் கூடாது என்ன செய்யணும் பொறுமையோடு தான் ஓடணும் பொறுமையோடு ஓடணும் இந்த கற்பாறையின் மேல் விழுந்த வசனத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களே விதையை பற்றி கேட்டிருக்கீங்களே அது என்ன பண்ணுமா வசனத்தை கேட்ட உடனே உடனே என்ன பண்ணும் முளைச்சிட்டு அப்பா ஒரே ஆர்ப்பாட்டம் தான் ஆனந்தம் தான் ஆர்ப்பரிப்பு தான் கொஞ்சம் நாளில் ஒரு பிரச்சனை வந்தவுடனே அப்படியே காய்ந்து போயிடும் வேறு இல்லாமல் அப்படியே மங்கி போயிடும் ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த நிதை விதையை பார்த்திங்கன்னா அது வந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு என்ன செய்யணும்னா பலன் கொடுக்கும் சில பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது உடனே உடனே ஏதாவது இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் கொடுத்து 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 அவங்களால் ரொம்ப நாள் அது ஓட முடியாது ரொம்ப நாள் அவங்க அதில் நிற்க முடியாது நீங்கள் கோல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல லக்குகளை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானா டேக் இட் ஸ்லோ டேக் இட் ஸ்லோ நீங்கள் எப்பவுமே பொறுமையாக இருப்பீங்களானா லாங் டேர்மாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க சில பேருடைய பிரச்சனை இதுதான் அந்த பொறுமை இல்லாத சுபாவம் பாருங்க அவங்க வேலையில வியாபாரங்கள்ல அவங்களோட வருமானங்களை பெருமளவு பாதிக்குது சில பேருக்கு பொறுமையா வளரவே பிடிக்காது யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றவங்களை பார்ப்பாங்க கவரப்படுவாங்க உடனே அதே போல நானும் வெற்றி பெறணும் பாருங்க ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வாங்குவாரு அவ்வளவுதான் கார் வாங்குறது யார் வேணா வாங்கலாம் ஆனால் பார்த்துட்டு அவர் வாங்கிட்டு நானும் வாங்கணும் உங்களுக்கு வேண்டாம் வாங்குங்க இருந்தா வாங்குங்க வேண்டாம்னு சொல்ல ஆனா அவர் வாங்கினாரு நீங்க வாங்குறது எவ்வளவு பெரிய தவறுன்னு கேட்டா அவர் அந்த கார் வாங்குறதுக்கு முப்பது வருஷம் வேலை செஞ்சிருப்பாரு இருபது வருஷமா அவர் கஷ்டப்பட்டு பத்து வருஷமா சேர்த்துருப்பாரு அது உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு பார்த்த உடனே அதை வாங்கணும்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய படுகொலியை உங்களுக்காக தோன்றீங்க அவர் இருபது வருஷம் வேலை செஞ்சு வாங்கின காரை நீங்க வேலைக்கு சேர்ந்து ஒரே வருஷத்துல வாங்கணும்னு நினைக்கும் போது நீங்க யாரா மாறுவீங்கன்னா கடனாளியாக மாறுவீங்க கடன் உண்மையா இல்லையா வளர்ச்சி வெற்றி என்பது எப்பவுமே பொறுமையாக தான் கோல்ஸ் டேக் இட் வெரி பொறுமை எழுபணும் ஊழியத்திலையும் சரி வேலையிலையும் சரி வியாபாரத்திலும் சரி இயேசுவை பின்பற்றுகிறதுல கூட இல்லை எல்லாத்திலுமே பொறுமை நாம் அடைய விரும்புகிற லக்குகளை அடைவதற்கு நமக்கு ஒரு பெரிய பலனி சத்துவம் தருங்க பொறுமையா நீங்க எப்பவுமே செய்யும்போது நமக்குள்ள வளர வேண்டிய வளர்ச்சியை கூட வளர்றதுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோன்றதை மறந்துடாதீங்க பாருங்க ஒரு மாமரத்தை எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா விதையை நீங்கள் போட்டீங்கன்னா நாளைக்கே மரமாக எழும்பி அடுத்த நாளே அறுவடை நடக்காது அது மெதுவா பொறுமையாக பல வருஷங்கள் தன்னை வளர்த்து கொள்ள அது நேரம் எடுக்குது புரியுதுங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஒரு மரம் வளர ஆகுதுன்னா ஏன் இவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்டா அந்த மரத்தில் வந்து ஒரு தேங்காய் மரத்தில் ஒரு ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ வெயிட்டான ஒரு அது என்னது அது ஏழு தேங்காய் வரணும் அப்படின்னா அது தாங்கிறதுக்கு முதல்ல இதுக்கு என்ன இருக்கணும் இருக்கணும் பக்கத்து மரம்லாம் வளர்ந்துச்சு நான் வளர்ந்தேன் என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு இடம் விட்ட எனக்கும் தேங்காய் வேணும்னா ஆண்டர் கொடுத்துட்டாரு வச்சுக்கிடுங்க அந்த தேங்காவே இதை முறிச்சு உடைய வச்சிரும் அப்படி தானே அது பொறுமையாக வளரணும் இட் அஸ் டேக் டு டேக் டைம் அப்போ தான் நீங்கள் கோல்ஸ் ரீச் பண்ண முடியும் பாருங்கள் கோல் செட்டிங் ரொம்ப நல்லது தான் வாழ்க்கையில் நான் இதை அடையணும் பத்து வருஷத்தில் என் வீடு இப்படி இருக்கணும் என் குடும்பம் அப்படி இருக்கணும் எனக்கு எதனால் ஆசை இருக்குது பாஸ்டர் தரிசனம் இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் பாராட்டுறேன் ஆனால் டேக் இட் ஸ்லோ நோபடி பிகம்ஸ் அன் ஓவர் நைட் சக்ஸஸ் ஒரே இரவில் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது யாரால் அப்படி இருக்கவே முடியாது உங்களுக்கு தெரியுமா இந்த லாட்ரியில் வந்து பரிசு வாங்கி ஒரே இரவில் கோடீஸ்வரர் ஆகிறவர்கள் சில பேர் இருக்காங்க உண்மை தானே நீங்கள் அடிக்கடி பேப்பரில் வாசிக்கலாம் ஒரே இரவில் நூறு கோடி ஒரே இரவில் எண்பது கோடி ஒரே இரவில் ஐம்பது கோடி நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி லாட்ரி பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் ஆனால் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது நான் அதுக்கு டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கேன் டேட்டா வச்சுருக்கேன் அதில் சொல்கிறாங்க இந்த லாட்ரி மூலமாக பல கோடி ரூபாயை ஒரே இரவில் சம்பாதித்த தொண்ணூறு வெற்றி பெற்றவர்கள் அவங்க மறிக்கும் போது பிச்சைக்காரர்களா மறிக்கிறாங்களாம் பிச்சைக்காரர்கள மறிக்கிறார்கள் இத்தனை கோடி அவங்க ஒரே நாளில் சம்பாரிச்சாலும் அவங்களால அதை வந்து சரியா செலவு பண்ண அவங்களுக்கு என்ன இல்லைன்னா திராணி இல்லாம போயிடுது அவங்க என்ன பண்றாங்க நூறு கோடி வந்த உடனே இதை எப்படி செலவழிக்கணும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா பழக்கம் கிடையாது அவங்க என்ன பண்றாங்கன்னா மடம் மடம் மட்டன் அவங்க ஆசைப்பட்டது பார்த்தது எல்லாத்தையும் மடம் மடம் மட்டும் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கண்டுபிடிக்கிறாங்க வாங்கினது எல்லாத்துக்கும் பெட்ரோல் ஊற்றணுமே வாங்கினது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணுமே வாங்கின வீட்டு கரண்ட் பில் கட்டணுமே எங்கே போகிறது தெரியாது அவ்வளவுதான் கடன்காரர்களாய் மாறி கடைசியில ரோட்டிலே பிச்சை எடுக்கிறவர்களாக மாறி இருக்காங்க போட்டோஸோட நான் எவிடன்ஸ் காட்ட முடியும் எத்தனையோ சம்பவங்கள் உலகத்தில் நடக்குது அப்ப ஏன்னு சொன்னா ஒரு கோல் அப்படின்னா அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை நம்ம கோலுக்கும் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பாதையில ஏன் நம்ம பொறுமையா போகணும்னு கேட்டால் அந்த பாதை தான் நம்மை உருவாக்குகிறது ஆண்டவர் ஏன் இஸ்ரேவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்தினார் அவர்களை சோதிப்பதற்காக நீ கத்தரி நேசிப்பாயா இல்லையா நம்புவாயா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன் பாலும் தேனும் ஓடுற தேசம் ரெடி தான் ஆனால் நீ போய் சேர்றதுக்கு நீ அதை சோந்துறதுக்கு நீ ரெடி ஆகணும்பா அதுக்கு தான் ஃபார்ட்டி இயர்ஸ் இடம் ரெடியாக தான் இருக்கு ஆனால் நீ ஆயத்தம் ஆகணும்னா பொறுமையா நடக்கணும் நாற்பது வருஷம் நடந்து வா அப்போ நீ ஆயத்தம் ஆயிடுவேன் அதை அனுபவிக்கிறதுக்கு சோதரிக்கிறதுக்கு நீ ஆயத்தம் ஆயிடுவ அல்லது உன்னால் சமாளிக்க முடியாத சுதந்திரங்களை அவன் கையில் நான் கொடுத்தேன்னா அதுவே உனக்கு சாபமாக மாறிடும் உனக்கு அழிவாக மாறிடும் அப்போ பொறுமை நம்முடைய நோக்கங்களை அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி நாலாவது கடைசியாக பொறுமை ஏன் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று கேட்டிங்கன்னா பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் மென்டல் ஹெல்த் நல்ல ஒரு மனநிலையும் ஆரோக்கியமான மனநிலை நமக்கு வேண்டுமானால் பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை பொறுமை இல்லாதவர்களுடைய ஞானமும் புத்தியும் மழுங்கி போகும் நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள் ஆத்திரக்காரனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம் ரொம்ப கோவம் ரொம்ப அவசரப்படுறவங்க பாருங்கள் அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் அவங்க ஆலோசனைகள் யோசனைகள் எல்லாமே பொதுவாகவே தவறாக இருக்கும் பொதுவாகவே பொறுமையாக யோசித்து சிந்தித்து எடுக்கும்போது நல்ல மனநிலையோடு நாம ஆரோக்கியமான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்ம எடுக்கிற மாழகோம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமை எழுந்து எல்லாத்தையுமே அவசர அவசரமாக செய்கிற பழக்கம் இருக்குமானால் சில வேளை நம்ம பைத்தியங்களை கூட மாறிடலாம் இட் கேன் யூ கிராஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி நம்ம வேலையில் வந்து நம்ம ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சரியாக காரியங்களை செய்ய முடியாது படிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கிட முடியாது சரியாக காரியங்களை நிதானிக்க முடியாது அதற்கு ரொம்ப தேவை பொறுமை பொறுமை இவ்வளோ பேசின பிறகு பாச வேணும் பா அப்படின்னு தான் தோணும்னு நினைக்கிறேன் அப்படி தானே முதல்ல என்ன சொன்னோம் பொறுமை எதுக்கு தேவை சரீர ஆரோக்கியத்துக்கு பொறுமை தேவை இரண்டாவது எதுக்கு பொறுமை தேவை குடும்ப உறவுகள் கட்டப்படுவதற்கு பலப்படுவதற்கு பொறுமை மிக அவசியம் மூன்றாவது பொறுமை எதுக்கு தேவை நம்முடைய லட்சியங்களை லக்குகளை அடைவதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை நாலாவது பொறுமை எதுக்கு தேவை நல்ல மனநிலை நல்ல மன ஆரோக்கியம் நமக்கு வேண்டுமானா நிச்சயமா பொறுமை தேவை இந்த பொறுமைக்கு யாரே நமக்கு உதாரணமா இருக்கிறான்னா இயேசுவே நமக்கு உதாரணமா இருக்கிறார் பொறுமையோடு நமக்காக அவர் பாடுகளை சகித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன் நம்முடைய தெய்வன் நீடிய பொறுமை உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் நம்மளை மாதிரி அவசரம் மாத்திரம் ஆண்டவருக்கு இருந்திருந்தா நம்மளை என்னைக்கோ உதச்சி தள்ளியிருப்பார் தூக்கி வீசியிருப்பார் அப்படிதானே இன்றைக்கும் நம்மளை வச்சுக்கிட்டு ஆண்டர் கட்டிக்கிட்டு மாடுறாரு பாருங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்காக அவருக்கு இருக்கிற பொறுமை அவர் பொறுமை அவ்வளோ பொறுமையாக நம்ம மேலே இருக்கிறார் நம்மளெல்லாம் ஒரு நொடி பொழுதில் நம்ம செய்த தவறுகளுக்காக நம்மளை தண்டிச்சுன்னு தரோன்னா நம்ம யாருமே நிலச்சிருக்கவே மாட்டோம் ஆனால் இன்றைக்கு நம்மளோட அன்போடு உறவோடு நம்மளை எல்லாத்தையும் ஆதரிச்சுக்கிட்டு நம்மளை சுமந்துட்டு போகிறார் பாருங்க அவரோட பொறுமைக்கு அது அடையாளமாக இருக்குது அந்த பொறுமையை நம்முடைய குடும்பத்திலேயும் நம்ம காக்க வேண்டியது மிக மிக முக்கியம் நான் முதலாவது என்ன பண்ணுறேன் இந்த பொறுமையை பற்றி நாம் சில ப்ராக்டிக்கலான டிப்ஸ் ஹவு டு டெவலப் திஸ் பேஷன்ஸ் நமக்குள்ளே அந்த பொறுமையை வளர்த்துக்கொள்ள நம்ம வந்து எடுக்க வேண்டிய சில முக்கியமான தீர்மானங்கள் சில பாடங்களை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதில் நான் ரொம்ப கை நான் சொல்ல மாட்டேன் நானும் கற்றுக்கொண்டு தான் இருக்கேன் பட் திஸ் இஸ் தீஸ் ஆர் லெசன்ஸ் வி லேர்ன் அலாங் அலாங் த வே ஆஃப் லைஃப் சில பேர் இப்போ தான் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு தான் அந்த பாடத்தையே திறந்து பார்த்துருக்கலாம் பரவாயில்ல சில பேர் கிட்டத்தட்ட அது அடைஞ்சிருக்கலாம் பரவாயில்ல இன்னொரு மாதிரி அதை கற்றுக்கொள்றது நல்லது ஃபோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் ஆர்டர் டு டெவலப் பேஷன்ஸ் இன் ஆர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் பொறுமையை நாம் வளர்த்து கொள்ள நமக்கு நாலு பாடம் சரி அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டுக்கிறேன் எத்தனை பேருக்கு உண்மையாக ஆசை நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையில் வளரணும்னு ஆசைப்படுறேன்றவங்க ஒரு தூக்கும் பார்ப்போம் பரவாயில்ல அது கூட ரொம்ப பொறுமையாக தூக்குறீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் கத்திரங்களை ஆசிரியப்பார் கத்திரங்களோடு இருப்பார் சரி நம்பர் ஒன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டெவலப் பேஷன்ஸ் நம்முடைய குடும்பத்தில் மிக முக்கியமான இந்த பொறுமையில் வளருவதற்கு முதல் படி எழுதி கொள்ளுங்க அட்மிட் இட் அட்மிட் தட் தெர் இஸ் அ ப்ராப்ளம் என்னிடத்தில் பொறுமை இல்லை என்பதை முதல்ல நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதான் ஃபஸ்ட் எனக்கெல்லாம் பொறுமை இல்லை என்பதை நாம் என்ன பண்ணணும் முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டும் தானே பெரிய பிரச்சனையே நம்ம எல்லாருமே எப்படி நம்மளை பற்றி நினைக்கும் போது நம்ம எப்படி நினைப்போன்னா என்னை போல சாந்த சுருபி யாருமே இருக்க முடியாது மோசை வாழ்ந்த காலத்தில் நான் மட்டும் இருந்திருந்தேன்னா நிச்சயமா என்னை பத்தான் ஆண்டு எழுதியிருப்பாரு பூமியிலேயே மிகுந்த சாந்தமுள்ளவன் அப்படின்னு எனக்கு பேர் கிடச்சிருக்கோம் ஏதோ அந்த காலத்தில் பிறக்காமல் போயிட்டேன் மோஸ்டியாக பேர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மனசு சொல்லுது உன்னை போல் யாருமே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு அப்பவுமே நம்ம நமக்குள்ளே நம்ம பேசிக்கிடுவோம் சில பேர் சொல்லுவாங்க நான் மட்டும் வேற ஆளாக யாரா உங்கள்கிட்ட இருந்திருந்தால் அப்பவுமே ஓடியே போயிருப்பான் இதை நானாகட்டியும் சகிச்சுக்கிட்ட உட்காந்துருக்கேன் நானாகட்டியும் உங்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம என்ன நம்மளாக சர்டிஃபிகேட் கொடுத்துருவோன்னா உலகத்தில் என்ன போல் ஒரு பொறுமை சாந்த சுவர் எங்கேயாவது நீ பார்த்துருப்பியா நான் தான் உலகத்திலே யார் ரொம்ப பொறுமைசாலி என் பொறுமையை பார்த்தா இயேசுவே கற்றுக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு பொறுமை எனக்கு இருக்குது அவ்வளவு நீடிய பொறுமையில் நான் உட்காந்து முதல்ல அங்கீகரிங்க நமக்கு என்ன இருக்குது பொறுமையில் ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லாம ஒரு முறை எனக்கு இருக்கிறவங்க சொல்லுங்கள் எனக்கு பொறுமையாக இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது சில பேர் சிரிச்சுட்டே இருக்கு எது சிரிக்கிறீங்கன்னு தெரியல ஆ ஃபாஸ்டர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் முதல்ல நம்ம அங்கீகரிக்கணும் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் சம்டைம்ஸ் வி ஹாவ் அ டிஃபிகல்ட்டி வித் பிகமிங் பேஷண்ட் வெரி டிஃபிகல்ட் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு சும்மா ஒரு ட்ரையல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அவங்க ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நிமிஷம் சவுண்டே வரல நினச்சிக்கோங்க நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க சிக்னலில் போய் நிற்கிறோம் அந்த சிக்னலில் வந்து நம்ம பக்கத்தில் போகும் சவப் ஆயிடுச்சு பச்சையாக மாறும் 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 மாறுவோன்னு காத்திருக்கோம் மாற மாட்டேங்குது எல்லா பக்கமும் திறந்து திறந்த போது ஆளே இல்லை இப்போது காலியாக இருக்குது ரைட்டில் பார்த்தா போலீஸ்காரரும் இல்லை என்ன செய்வோம் இப்போ புரியுதா அவங்களுக்கு நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளால் ரோட்டில் என்ன பண்ண முடியல அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பொறுமையாக இருக்கிறது கஷ்டப்படுறோம் இதோ உண்மை ஆனால் நம்ம என்ன வேணால் நம்மளை பற்றி என்னென்னா பேசிக்கலாம் ஆனால் யார் ஓட்டு போட மாட்டாங்க அது வேறு பட்டு பேசிக்கலாம் பட் உண்மை என்னென்னா நமக்கு எல்லாருக்குமே இந்த பொறுமையோடு ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யுது நிறைய வேலையில் நம்ம நமக்குள்ள பொறுமை இல்லைன்னா உடனே பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பாரு இந்த மாதிரி நான் வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு நீ தான் காரணம் நீ ஒழுங்காக இருந்தா நான் எப்படி இருப்பேன் நீ உன்னை மாத்தி பாரு அப்புறமா நான் எப்படி இருக்கிறேன்னு பாரு அப்ப மொத்த குற்றத்தை யார் மேல சுமத்திடுறது சுத்தி இருக்கவங்க அத்தனை பேர் மேல பாசட்டி கொஞ்சம் பாச என் மனைவிக்கு கொஞ்சம் விசேஷமா ஜோம் பண்ணுங்க பாச சுபாவங்கள் மாறணும் பாசர் தாங்க முடியல அவளோட என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாப்பா அப்போ நம்ம யார நம்ம ஃபால்ட் ஆக்கிறோம் எல்லாம் அந்த வீட்டில் ஒரு பிசாஸ் தான் அவ பெற்று போட்ட பிள்ளைகளும் என்ன ரொம்ப சோதிக்கிறாங்க எல்லாம் பிசாஸ் குட்டியாகவே இருக்கு எல்லாம் சேர்ந்து என்ன என்ன பண்ணுது சோதிக்கு அப்போ நம்ம என்ன நம்மள கற்பனை படிக்கிறோன்னா இதில் இருக்கிற அத்தனை பிசாசுகள் நடுவில் ஒரே தேவ தூதன் நான் தான் அப்படின்னு நம்ம அது மாதிரி ஒரு கற்பனை கூட நம்ம போயிடும் நான் தான் அப்படியே பொறுமையா சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு அப்படியே அப்படியே பல்ல இந்த மாதிரி ஒரு நான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கு தான் நான் எப்படி இருக்கிறேன் பிரச்சனையா இருக்கிறேன் அப்போ நம்ம பழைய உடனே நம்ம மனைவி மேல கணவன் மேல பிள்ளைகள் மேல மாமனார் மேல மாமியார் மேல வீட்டின் மேல குடும்பத்தின் மேல மேலையும் தூக்கி பூசிட்டு எனக்காக எல்லாம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம நல்ல பிள்ளையா நம்மளை காமிக்க விரும்புறோம் சில வெளியில பிள்ளைகள்கிட்ட பொறுமையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஷூ போடுப்பா அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்கான் புரியுதுங்களாண்ணா சொல்றது காஞ்ச துணி எடுத்துட்டு வாணா அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்களும் சொல்லி 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 பார்க்குறீங்க அவனுக்கு ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்குது அப்புறமா நமக்கு டெம்பர் ஏறி போகுது இதே உன்னை தடைப்படாலும் பேசி போடுறோம் சத்தம் போடுறோம் அம்மா சொல்கிறோம் எல்லாத்தையும் அடிச்சுப்பட்டு அப்பா மனசாட்சி ரொம்ப வாதிக்கும் இப்படி அடிச்சுப்டியே திட்டிப்பிட்டேன்னு அப்புறமா கொஞ்ச நேரம் தனியாக போயிட்டு யோசித்துட்டு இந்த மாதிரி என்னை கோவப்படுத்திடாத புரியுதுங்களா நான் சொல்கிறதுப்பா எனக்கு பொறுமை இல்லைப்பா எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இந்த மாதிரிலாம் கோவப்படுத்தாத மம்மி வந்து நல்ல மம்மி அதை நம்ம சொல்ல விரும்புகிறோம் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மம்மியை உனக்கு கிடைக்காது ஆனால் நீ மம்மியை கெடுத்துக்கிட்டே இருக்கிற நீ மம்மியை வந்து ரொம்ப பாவத்துக்குள்ள ஆக்குற இந்த மாதிரி எனக்கு கோவம் முடியிறாத கடைசியில் உண்மை பிரச்சனை என்ன நமக்கு என்ன இல்லை டு பிளேம் இட் ஆன் சம்பாடி அப்பா எக்ஸ்பிளனேஷன் ஒரு குடும்பம் ஏன் நான் பொறுமை இழந்தேன் பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் காலையில் உங்க அப்பா என்னை எப்படி சொன்னார் அடுத்தது வேலைக்காரி இப்படி சொன்னார் மூன்றாவது பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி சொன்னார் நாலாவது நீயும் சொன்னாய் ஆகவே மை மைலார்ட் நான் பொறுமைசாலி உலகமே கெட்டு கிடக்கிறது சி திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் தஸ் வீ டோன்ட் வாட் டு அட்மிட் தட் வீ ஹவ் அ ப்ராப்ளம் வித் பேஷன்ஸ் என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்க வேண்டியது என்னுடைய உத்தரவாதம் நான் தான் கொஞ்சம் கோபத்தை அடக்காம போயிட்டேன் நான் என் வார்த்தைகளை அடக்காம போயிட்டேன் அதே பிரச்சனையை நான் பொறுமையா கையாண்டுருக்கலாம் எனக்கு தான் பொறுமையின் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு சின்ன சின்ன காரியங்கள் கூட ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறேன் சீக்கிரமா ட்ரிகர் ஆயிடுறேன் ஒரு சின்ன காரியத்துக்கு பெரிய வார்த்தைகள்லாம் பேசிடுறேன் ஒரு சின்ன ஒரு தவறுக்கு சாபத்தெல்லாம் விட்டுறேன் படால்னு சபிச்சிடுறேன் பிள்ளைகளை ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை இப்படி கண்டு கண்ணாமல் போயிருக்கலாம் அல்லது அதை நம்மளே செஞ்சுட்டு அமைதியாக போயிருக்கலாம் பொறுமையாக அதை பார்த்துட்டு போயிருக்கலாம் அல்லது அது நடக்கும் அவங்க செய்வாங்க அப்படின்னு காத்திருக்கலாம் ஆனால் நான் தான் கொஞ்சம் கோவப்பட்டு பட்ட பட்ட பட்டப்படன்னு பேசிவிட்டேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் எழுத்துருவாங்க பிரச்சனைக்குள்ள அவங்க குடும்பத்தெல்லாம் இழுத்து எல்லாத்தையும் கண்ணா பண்ணான்னு பேசிட்டு எல்லாம் உன்னால்தான் வந்துச்சு அப்படின் இல்லை எல்லாம் உன்னால வரல அதில் எனக்கு முக்கிய பங்கு இருக்கு எனக்கு தான் கொஞ்சம் பொறுமை இல்லை நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் எல்லாமே என் விருப்பப்படி நடக்காது எல்லாம் என் சொல்றபடி நடக்காது எல்லாம் நான் நினைக்கிறபடி நடக்காது நேரத்துக்கு நடக்காது ஆனா எனக்கு தான் என்ன வேணும் பொறுமை வேண்டும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அதை நாம் அங்கீகரிக்கிற வரைக்கும் நம்மால் பொறுமை இல்லாத சுபாவத்திலிருந்து வெளியே வரவே முடியாது நீங்க நான் சொல்றதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ப்ளீஸ் அட்மிட் தேட் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் பேஷன்ஸ் ப்ளீஸ் அட்மிட் தொடர்ந்து உங்கள் வீட்டில் சண்டைகளும் சச்சனைகளும் பிரிவுகளும் வந்துகிட்டே இருக்கா நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்களா ரொம்ப சபச்சிக்கிட்டே இருக்கீங்களா ரொம்ப அவசரப்பட்டு கண்ணா பண்ணான்னு பேசுறீங்களா ஒரு நிமிஷம் கூட காத்துராமல் உடனே நியாய திருப்பை செலுத்துறீங்களா பிள்ளைங்க மேலே பழிய போடறாதீங்க மனைவி மேலே பழிய போடாதீங்க குடும்பத்தார் மேலே பழிய போடாதீங்க யாரோ கண்டும் காணாத ஆட்கள் மேலே பொறுமையாக நீங்கள் பழிய போடாதீங்க எனக்கு தான் பொறுமை இல்லை நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் குணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார் அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் அப்படி பொறுமை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு பொறுமையை தாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா நிச்சயமாக அவர் கொடுத்துருப்பார் தானே ஏசு யார் மேலேயும் குற்றச்சமத்துலையே இல்லை சுமத்தவே இல்லை அவர் பொறுமையாக இருந்தார் அடிக்கப்படுகிற மாட்டை போல கொண்டு போகப்பட்டார் ஆனால் என்ன பண்ணலையா வாய் திறவாதவர் தான் நம்ம எல்லாம் அந்த நிலைமைக்கு போனோன்னா என்னெல்லாம் பண்ணிருப்போம் தெரியாது சகித்தார் அவ்வளவு பொறுத்தார் அது நம்மகிட்ட இல்லைன்றத நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்ன அடிச்சாங்க பிரதர் அதுக்கம் என்னால் பேசிட்டே இருந்தாங்க அமைதியா இருந்தேன் அடித்த பிறகு அவ்வளவுதான் எழும்பிட்டேன் சோழன் மாதிரி எழும்பி எழும்பிட்டேன் பாஸ்டர் ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அடிச்சுட்டாங்க கொஞ்சம் பொறுமையா இல்ல என் அழகு அவ்வளவுதான் என்னுடைய த்ரெஷ்ஹோல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சில பேசுவாங்க திட்டிட்டாங்க பாஸ்டர் அந்த மாதிரி பேசிட்டாங்க அவ்வளோதான் என்னால் தாங்க முடியல இப்போ பிரச்சனை என்னென்னா பேசுனாங்க தப்பு தான் ஆனால் அதை போய் ரெஸ்பாண்ட் பண்ணுது யாரு நம்ம தான் அந்த பேச்சை கேட்டுட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியலையே என்னால் சகிக்க முடியலையே என்னால் அமைதியாக இருக்க முடியலையே அவசரப்பட்டனே போய் அடிச்சிட்டனே போய் திட்டுட்டேனே கெட்ட வார்த்தை பேசுனே சபித்தனே அது ஏன் பிரச்சனை தானே எனக்கு தானே பொறுமை இல்லை அந்த நேரத்தில் அமைதியாக இருந்திருக்கலாமே சற்று பொறுமையாக இருந்திருக்கலாம் அந்த நேரம் எனக்கு அந்த முதிர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதை ஏன் செய்தேன்னு நியாயப்படுத்துகிற வேலையை செஞ்சிட்ருக்குறேனே தவிர நான் அந்த பிரச்சனையில் இருக்கிறேன்னு ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம லைஃபுடைய எத்தனையோ பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் பிரிவினைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே உங்கள் லைஃப்பில் அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் இஸ்கலேட் ஆனதுக்கு அதிகமாக ரொம்ப வளர்ந்துட்டதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்கடங்காமல் போனதுக்கு காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டவங்க மாத்திரம் இல்லை நம்ம பங்கு பெரிய பங்கா இருந்திருக்கு அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அமைதியா இருந்திருக்கலாம் பேசாமல் போயிருக்கலாம் நான் போகல எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்மளை தூண்டுறதுக்கு வரதான் செய்யும் தாவீது தன்னுடைய அரசர் தன்னுடைய சேவகரோடு நடந்து போயிட்டு இருக்கான் மேலிருந்து கல்ல தூக்கி போடுறான் சபிக்கிறான் மௌனமாய் அப்படியே கடந்து போயிடும் பேசவே இல்லை சவுல் ஆரம்ப கட்டத்துல பார்த்தீங்கன்னா காது கேளாதவன் போல அந்த காலத்துல அவங்க நீங்கள் நீங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அவங்க எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்த்துட்டு போயிருக்காங்க ஏன்னு சொன்னா பிரச்சனைகள் வராம இருந்ததுனால கிடையாது நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் நிறைய புயல் அடிக்குது காற்று வருது பிரச்சனைகள் எழும்பிட்டே இருக்குது என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல சில பேர் வீட்டில் வர மிரட்டுறது எங்கள் பாரு இதே மாதிரி பண்ணால் கொலகாரன் ஆயிடுவேன் நான் எப்படி கொலகாரன் ஆயிடுவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நல்ல வேலை நம்மளெல்லாம் மில்ட்ரியில் சேர்த்து விடலை என்னென்னமோ பண்ணியிருப்போம் இல்லை நான் சொல்கிறது என்ன செய்வேன்னு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா த ப்ராப்ளம் இஸ் ஐ கேன் நாட் லிவ் இன் பேஷன்ஸ் என்னால் அந்த பொறுமையாக இருக்க முடியலை அதை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும் ரெண்டாவது பொறுமையை கையாள்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் ரெண்டாவது பிரேக் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் ஹம்பிள் யுர் செல்ஃப் ரெண்டாவது மிக முக்கியமானது பொறுமையை நம்ம கையாள்வதற்கு முதலாவது சொன்ன அக்செப்ட் பண்ணணும் நம்ம பிரச்சனை இருக்குன்னு நம்ம முதல்ல ஒத்துக்கொள்ளணும் ரெண்டாவது தாழ்மைப்பட வேண்டும் தாழ்மை சுயநலத்தை மறந்து தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோமானால் பொறுமையும் சேர்ந்தே என்ன செய்யும் வளரும் இயேசுவால ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்க முடிந்தது அப்படின்னு கேட்டா அந்த பொறுமையோடு கூடவே வந்த ஒரு தெய்வீக குணம் என்னன்னு கேட்டா தாழ்மை 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 அவர் தரித்து கொண்டதுனால ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலையும் ரொம்ப பொறுமையா இருந்தார் பாருங்க அவர் எந்த இடத்துலயும் தன் அதிகாரியாவே காமிக்கல எல்லா இடத்துலையும் எப்படிதான் இருந்தாருன்னா சேவகனாகவே தன்னை காமிச்சாரு ஒரு சேவகனுக்கு அதிகமான பொறுமை இருக்கும் தெரியுமா ஏன் தெரியுமா அவன் தன்னையே தாழ்த்தி தனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாங்க உயர்ந்தவங்க பெரியவங்கன்னு நினச்சிட்டாலே அவங்க எப்படி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க சகிச்சுட்டே இருப்பாங்க ஏசு சொன்னார் நான் வந்து ஊழியம் கொள்ளும்படி வரல ஊழியம் செய்யும்படி வந்தேன் நம்மளை பற்றி என்னைக்கு நம்ம அதீதமான ஒரு எண்ணமும் நம்மளை பற்றி ரொம்ப பெருமையை நம்ம நினைச்சிட்டோமோ நமக்கு ஒரு பெரிய ஸ்தானமும் அந்தஸ்திற்கு நினைச்சிட்டோமோ அது நம்முடைய பொறுமையை வந்து உதவியே செய்யாது என்றைக்கு நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கிறோமோ சகிச்சிட்டு பேசாமல் போயிட்டே இருப்போம் பரவாயில்ல விடுங்க பெரியவர் சொன்னார் விட்டுருங்க சரி சொல்ல பார்த்துருக்கீங்களா அவங்க பெரியவங்க பேசுவாங்க விட்டுருங்க ஒரு பெரிய அதிகாரி அவர் பேசுனார் விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தாழ்மையாக இருந்துட்டோன்னா பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி அந்த தாழ்மை இல்லாத தான் பொறுமையாக நம்ம இருப்பது மிக மிக கடினமாக இருக்கு ஆனால் இயேசு நமக்கு ஒரு நல்ல உதாரணம் தாழ்மையை தரித்திருந்ததுனால பொறுமையாக இருக்க முடிஞ்சது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை இடத்துல நம்ம அவசரப்பட்டோ அல்லது ஆத்திரம் அடைந்தோ பேசுனதுக்கு பின்னணியில் ஒரு ஈகோ ஒன்று பிளே ஆச்சுன்றது உண்மையா இல்லையா இன்னொரு முறை அந்த கேள்வி கேட்குறேன் கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்க எனக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பொறுமை இல்லாமல் சண்டை போட்டது திட்டினது சபிச்சது சண்டையை மூட்டினது அவசரப்பட்டு பேசுனதுக்கு பின்னால நமக்கு ஏதோ ஒரு பின்னணியில் நம்மளை பற்றி ஏதோ ஒரு பெருமையான ஒரு எண்ணம் இருந்ததா இல்லையா யோசித்து பாருங்கள் உண்மை தானே அது அந்த ஒரு சின்ன ஈகோ என்ன பண்ணாதுன்னா நம்மளை கொஞ்சம் நேரம் கூட பொறுமையாக இருக்கக்கூடாது ஏன்னா நீ என்ன சும்மா இருக்கிற நீ என்ன சாதாரண ஆளா என்ன உனக்கு என்ன ஒன்றும் இல்லாத ஆளா நீ கையால் கையாலாகாத ஆளா பேசு உடனே அப்படின்னு ஒன்று டபால்னா பேசி உடனே பேசிடும் என்ன என்ன சொல்லிட்டேன்னா பேசாமல் இருக்க நீனு நீ யாரு நீ புருஷன் நீ யார் நீ மனைவி நீ யார் நீ தகப்ப நீ யார் தாய் இதான் ஒன்று என்ன உடனே நான் யாருன்னு நான் இப்போ நிரூபிக்க இதோ வருகிறேன் அப்படின்னு போய் உடனே என்ன போய் இதையாக ஒன்று செஞ்சுட்டு வந்தேன் பிகாஸ் அது ட்ரிகர் எங்கேன்னு வருதுன்னா ஈகோ தான் தானே அந்த ஈகோ தான் ஈகோ வந்து ட்ரிகர் பண்ணுறது தான் நிறைய வேலை இந்த பொறுமையை வந்து நம்மளை இருக்க விடாமல் நம்மளை முன்னேற பண்ணுறது என்னை பார்த்தா அப்படி சொன்னாங்க ஏன் என்ன அவ்வளோ ஆளா அப்படி என்னை பற்றி அப்படி பேசுனாங்க ஏ நீங்கள் என்ன சரித்திர புஸ்தகத்தில் இருக்கீங்களா அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் சரித்திர மகானா என்னை பற்றி அப்படி சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை என்னை பற்றி சொல்லிட்டீங்களா என்ன பார்த்து சொல்லிட்டீங்களா அவ்வளோ விடுற மாதிரி இல்லை இனிமேல் அப்போ நம்ம என்ன அது ட்ரிகர் பண்ணுறது என்னன்னு கேட்டால் அந்த பெருமை அந்த ஈகோ இன்னைக்கு இந்த செய்தியை வந்து கொஞ்சம் அப்படியே பொறுமையாக நீங்கள் கேட்கணும் அப்போ அது நல்ல உள்ளே இறங்கும் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக நான் இருக்கேண்ணா ரொம்ப செல்ஃபிஷும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேண்ணா ரொம்ப பெருமையாக இருக்கேன் நான் ஏதாவது அகந்த எனக்குள்ளே வந்திருக்கா அந்த ஒரு அந்த ஒரு ஏரியாவை டச் பண்ண உடனே எனக்கு அவ்வளோதான் ட்ரிகர் ஆகிடுவேன் நான் அவ்வளோதான் அம்மா குண்டு பாஞ்சிரும் பார்த்த பாஞ்சிரும் அம்மு மாதிரி வாயிலிருந்து அப்படி வெளியே வரும் ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் நம்மளை பற்றி ஏதோ ஒரு நினைப்பு நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை பெரியவர்கள் நம்மளை பாவிக்குது நம்மளால் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது நம்மளை அடக்கிக்கொள்ளவே முடியாது

ஒரு கணவன் பொறுமையாக இருக்கணும்னா நிறைய வேலையில் கொஞ்சம் நிதானிச்சு மனைவியின் இடத்துல நம்மளை வச்சு கொஞ்சம் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்போம் மனைவி மேலே ரொம்ப அன்பா இருப்போம் பொறுமையா இருப்போம் இல்லை அவங்கள பற்றி கொஞ்சம் யோசித்தா போதும் அவங்க இடத்துல நம்மளை வச்சுட்டு பார்த்தோன்னா பொதுவாக மனைவி மாதிரி சொல்றது இதானே நீங்கள் வேலைக்கு போனால் வேலைக்கு போனேன்றீங்க போன இடத்துல நடுவில் நல்ல டீ பிரேக்கு நடுவில் சமோசா போண்டா எல்லாம் தின்னுட்டு கட்டி கொடுத்த சாப்பாடை மணி அடித்தோடையே சாப்பிட்டு விட்டு வேலை செஞ்சேன் வேலை செஞ்சேன்னு வரீங்க நான் காலைல போண்டாவும் கொடுக்கல டீவும் கொடுக்கல எல்லாம் நானே போட்டு குடிக்கணும் நானே சமைச்சு சாப்பிட்ணும் காலையிலேருந்து நானும் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆ வேலை தான் இருக்கேன் நீங்கள் யாருக்கோ வேலை செஞ்சீங்க நான் என் வீட்டுக்கு வேலை செஞ்சேன் நீங்கள் ஓடி ஓடி வேலை செஞ்சீங்க நானும் நடந்து நடந்து வேலை செஞ்சேன் காலேருந்து நடந்துகிட்டே தான் நிற்கவே இல்லை சொல்லுவாங்களே பொதுவாக பெண்கள் வீட்டில் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்கியூபேஷன் ஹவுஸ் ஒய்ஃப் அதனால அர்த்தம் என்னென்னா சம்பளம் இல்லாத வேலை மாதம் முடிஞ்சவொடனே செக்கு கிடையாது அப்போ ஒரு கணவன் என்ன நினைக்கலான்னா சும்மா உட்காந்துருக்கேன் நான் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் சும்மா நம்ம அப்படி புதுவாக சொல்ல நீ சும்மாவே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ டயர்டு உனக்கு எப்படி ஆகும் நான் பஸ் ஏறி போனேன் ட்ரெயின் ஏறி போனேன் ஃப்ளைட் ஏறி போனேன் நின்று உட்காந்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எவ்வளோ டயர்டாக இருப்பேன் நான் வி நெவர் புட் ஆசல்ஸ் இந்த இஷ்யூஸ் சில மனைவிமாக கேட்பாங்க சரி நானும் ஒரு நாள் போயிட்டு வரேன் நீங்கள் வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களா காலத்தை ஏழுச்சி நாலு மணிக்கு டீ போடணும் அஞ்சு மணிக்கு உல வைக்கணும் பிள்ளைங்களெல்லாம் குளிப்பாட்டணும் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் நீங்கள் வந்து அவங்கள பராமரிக்கணும் அவங்களுக்கு செய்ய இடத்துல நீங்கள் செய்யுங்க நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன் உங்களை மாதிரியே ஜம்முன்னு நல்லா இன் பண்ணிக்கிட்டு நானும் போய்ட்டு வரேன் போக முடியுமா ஒரு நாள் இருந்து பாருங்களேன் பைத்தியமே பிடிச்சிடுவோம் இல்லை இ புட் யுவர் செல்ஃப் இந்த இஷ்யூஸ் மனைவி மார்க்குன்னு சொல்கிறேன் நீங்கள் அவருடைய இடத்துல உங்களை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வேலையில் நடக்கிற பிரச்சனைகளை வீட்டில் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பேசவே மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க யார் யார்கிட்டலாம் திட்டு வாங்கி யார் யாருடைய பிரச்சனையெல்லாம் தூக்கி தலை மேலே போட்டுக்கிட்டு படாத பாடு போட்டுக்கிட்டு அன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க இடத்துல வச்சு பாருங்கள் பிள்ளைங்களை கூட பாருங்களேன் அவங்க இடத்துல வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க அவங்கள்ட்ட உண்மையா சொல்றேன் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் வந்து ஒரு பக்கம் படுற பாடம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து பரிதாபம் தான் வருதே தவிர உண்மையை அவங்களை பார்த்து நம்ம பொறுமை இழக்கிறதுக்கு நமக்கு இடமே இல்லை நம்ம அவங்கள பார்த்து நம்ம அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும் ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்க தூக்கிட்டு போற பேகை தூக்குனாலே நமக்கு பயமா இருக்கு இந்த வயசுல நம்ம பிறந்திருந்தா ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்க மாத்திர மாட்டோம் இந்த பேகை தூக்குறதுக்கு ஏதாவது உப்பு தூக்கிட்டு வேலை செஞ்சிருக்கலாம் போல இருக்கு சம்பளமா அது கிடைக்கும் அப்படின்னு தோணும் உண்மை தானே அது கிளாஸ் முடிஞ்ச உடனே ஸ்பெஷல் க்ளாஸ் அது இப்போ இவ்வளவு நாள் நடந்த ஆன்னரி க்ளாஸ்ஸா ஆன்னரி க்ளாஸு ஸ்பெஷல் க்ளாஸு யூனிட் டெஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட்டு ஸ்கூட்டர் டெஸ்ட்டு என்ன டெஸ்ட் போட்டு எந்த நேரமும் டெஸ்ட்டு தான் காலேருந்து பார்த்து பார்த்து இந்த ஆசிரியர்களை பார்த்த முகத்தை எப்படா பார்க்காம இருப்போம்னு அவனே வெறுப்பில் வந்தால் வீட்டில் வந்தால் நாங்கள் சொல்லி கொடுத்தா பாரு காதில் கேட்டதெல்லாம் வீட்டில் உட்காந்து எழுது அந்த பிரம்மையிலருந்து அவன் வெளியே வர்றதுக்கே அவன் போதும் போதுன்னு ஆகிடும் ட்ரூ இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் யூ பி இன் தி இ ஷூஸ் அதுக்காக எல்லோரையும் படிக்காமல் மாடு போய் கொடுங்க நான் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சில பேர் என்ன பார் நான் தான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ என்ன கஷ்டப்படுற உனக்கு என்ன கஷ்டம் பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது எழுத வேண்டியது நீ செஞ்சுப்பார் செஞ்சுப்பார் நீ செய் நீ செஞ்சு நீ படித்து நீ இப்போ இந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதி டெய்லி உட்காந்து மூணு நாலு மணி நேரம் ஹோம்ஒர்க் எழுதி பார்ப்போம் சில பேர் வீணு டீச்சர் சொல்கிறேன் கா நீ கவனிக்கவே மாட்டேங்கிற தூங்கிட்டு இருக்கேன் கிளாஸில் ஆமாம் நீ மட்டும் என்ன பார்ப்பேன்னு பாஸ்ட் அவ்வளோ கற்று போ கற்றி பேசுகிறாரு நீ என்ன தான் பண்ணுற போகிறதே ஸ்கூலுக்கு ஒரு நாள் ஒரே நாள் ஒரே பீரியட் தான் மூணு மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு அதில் அவ்வளோ குரட்டை தூக்கம் நம்மளே இவ்வளோ பாடுபடுறோமே அவன் எவ்வளோ பாடுபடுவான் டெய்லி தச்சு வேற உனக்கு டெய்லி பாடம் காலைல எட்டுலேருந்து ராத்திரி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் யூ புட் யுவர் செல்ஃப் இன் தி ஷூஸ் அவங்க இடத்துல நீங்கள் உங்களை வச்சு பாருங்களேன் உண்மையாகவே அவங்ககிட்ட எப்படி இருப்போம்னா ரொம்ப பொறுமையாக இருப்போம் நாம் அவங்கள அவ்வளோ கணிஞ்சிக்கலாம் மாட்டோம் அவங்க கஷ்டம்னு சொன்னாங்கன்னா சரி எனக்கு புரியுது ஐ அண்டர்ஸ்டாண்ட் சரி நீ அப்புறமா கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணு அப்படி ரொம்ப பொறுமையாக பேசுவோம் நான் உங்களுக்கு சொல்கிறது நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணுறோன்னா நம்ம தான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றவங்க எல்லாருமே சரியில்லை மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்குது நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் பாருங்கள் அசம்ஷன்ஸ் நமக்கு அவர்களை பற்றி ஒரு கணிப்பு இருக்கிறதுனால இப்படி தான் நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிலாம் இருக்கவே முடியாது இந்த பிள்ளை தூக்கம் வருதுன்னா உனக்கு எப்படி தூக்கம் வரும் கேட்குறேன் உனக்கு எப்படி தூக்கம் வரும் டயர்டாக இருக்கும் அது எப்படி டயர்டாக இருக்கும் மூணு வேளை சாப்பிட்டு எப்படி டயர்டாக இருக்கும் சி வி அசிவம் அவனுக்கு தலைவலியே வராது வலியே வராது அவனுக்கு டயர்டே ஆகாது அவனை சூப்பர் மேனாக என்ன அவன் பறந்து பறந்து போகிறதுக்கு அவன் அவன் முடியலன்றான் அவன் என்ன பண்ணுவான் முடியலன்றான் டேடி படிக்க முடியல நான் படிக்க முடியலன்னா என்னடா பண்ண போறேன் என்ன முடியலண்ணா என்ன முடியல அவனு மிரட்டுற சத்தம் போடுறது அடிக்கிறது உதைக்கிறது வடிச்சே ஆகணும் சி நான் அதுக்காக அவங்க சொல்கிற எல்லா சாக்கு போக்குகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்லலை பட் தே ஆல்சோ தேர் ஓன் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஷூஸை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா காரியம் நாமளே செய்ய செய்யமாட்டோம் நிறைய காரியத்தை சில வேளையில் நம்ம ஒரு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவோம் இதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னும் நான் செய்கிறேன் டேடி அப்படின்னு சத்தம் வரும் பத்து நிமிஷம் போய் இப்போ கடிச்சு பார்த்தா ஒன்றுமே செஞ்சுருக்காது அது பாட்டு அது உட்கார்ந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கும் என்ன பண்ணிக்கிட்டு செய்ய மறந்துட்டா அது எப்படி மறப்ப எப்படி மறப்ப அப்ப நம்ம என்ன நினைப்போம் நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அவங்க எடுத்து உள்வாங்கி மறக்காம உடனே போய் ஓடி போய் செஞ்சுட்டு வந்து அப்புறமா தான் அமரணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் சம்டைம் உண்மையாவே அவன் சொல்றான் நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் உண்மை என்னன்னா அடாலசன்ட் இயர்ஸ்ல வந்து மறதி ஷார்ட் டேர்ம் மெமரின்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஏன்னா அவங்க பிரெயின் பவர் அவ்வளோ வளர்ந்துருக்காதுன்னு நான் கண்டுபிடிச்சேன் தான் கண்டுபிடிச்சேன் ஏன் இவங்க இப்படி மறக்கிறாங்க இவ்வளோ சொல்கிறோம் சுதுரோ இப்போ தான் சொல்லிட்டு வந்திருப்போம் அதை செஞ்சுட்டு வான்னு நம்மகிட்ட வந்து கடற்கடகுன்னு வேறு எதையோ டாப்பிக்கில் பேசிகிட்டு இருப்பான் அதை செஞ்ச ஐயோ செய்யலை போகிறேன் அப்படின்னு ஏன் செய்யலை மறந்துட்டேன் நான் இப்போ தான்டா சொன்னேன் அதுக்குள்ளே எப்படி மறப்பேன் எத்தனையோ முறை கோவப்பட்டுருக்கோம் கடைசியில் என்ன இது ப்ராப்ளம்னு படித்து பார்த்தா அது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம்ன்றாங்க அது வளர்ச்சியில் மூளையானது ஷார்ட் டேர்ம் மெமரியை வந்து ரொம்ப சேர்த்து வைக்காதான் லாங் டேர்ம் மெமரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா எங்கே இருக்கும்போது வளர 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 தான் ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுமா லாங் டேர்ம் மெமரி குறைஞ்சிருமா பார்த்துருக்கீங்களா இது லாங் டேர்ம் மெமரி எப்படி அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க நான் படித்ததில் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வே வேறு ஏதாவது படிச்சிருக்கலாம் அது பரவாயில்ல இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசில் வந்து ஒரு பிள்ளைகிட்ட வந்து நீங்கள் சொன்ன காரியத்தை நீண்ட நாள் ஞாபகம் வச்சு சொல்லுமா அது உண்மை தானே ஏய் மே மாதம் ஊட்டி கூட்டு போகிறேன் கரெக்டாக ஏப்ரல் வந்துடும் ஆனால் மே மாதம் ஊட்டி வரீங்களா இல்லையா நான் எப்படா சொன்னேன் நான் சொல்லு சொன்னீங்க சொன்னீங்க எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கேன் நம்ம மறந்துடுவோம் ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் லாங் டர்ம் கேலண்டர் மெமரி எல்லாம் கரெக்டாக போட்டு சொல்லுவான் போகலான்னு சொன்னீங்க நீங்கள் பேக் வாங்கி தரானீங்க ஷூ வாங்கி தரீங்க கரெக்டாக டேட்டை பார்த்து சொல்லிடுவான் ஏன்னா தே ஹேவ் லாங் டேர்ம் மெமரி அது டெவலப் ஆகிடுமா அது ஆனால் ஷார்ட் டர்ம் மெமரி என்ன பண்ணாது நமக்கு அப்படியே ஆப்போசிட் லாங் டர்ம் மெமரி நீண்ட தூர ஞாபகம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருமா ஆனால் குறுகிய கால ஞாபகங்கள் மட்டும்தான் மனசில் நிற்கும் இப்போ என்ன செய்யணும் அதை மட்டும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது அது மட்டும் செய்யணும் யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் அவ்வளோதான் மறந்துடுவேன் ஸோ நமக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர லாங் டேர்ம் மெமரி ஸோ யூ ஹெஃப்டு நான் ஏன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா நம்மளை வந்து அவங்க இடத்துல வச்சுக்கிட்டோன்னா நம்ம செய்கிற சில பொறுமை இல்லாத வார்த்தைகள் நடவடிக்கைகள் அது வந்து உண்மையாகவே வித்தியாசமாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் நான் சொல்ல உங்களுக்கு உதாரணமாக ஒரு பிள்ளை வந்து ட்ரெஸ் போடுறான் போடுறான் மாத்திரான் திருப்பி வரான் வந்து வெளியே போகிறான் உள்ளவன் திருப்பிடும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம்டா ட்ரெஸ் பண்ணுவேன் அவன் பார்த்தான்ல நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஏற்கனவே ஆரம்பிச்சு நீங்கள் நேற்றுக்கே உட்காந்து அந்த எல்லா சர்ச் பண்ணி அயன் பண்ணி மேட்சிங் பார்த்து ஸ்டிச்சிங் பார்த்து எல்லாம் பார்த்து தானே நேரத்திலேருந்து செய்கிறீங்க யூ புட் யோர் செல்ஃப் இன் தே ஷூஸ் யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அவர்களுடைய இடத்துல உங்களை வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் இதனால தான் பாருங்கள் நம்ம அவங்க இடத்துல வைக்காததனால நம்ம நிறைய பொறுமை எழுந்து சில வார்த்தை இவன் எப்பவுமே அப்படி தான் எப்பவுமே இவர் செய்ய மாட்டார் நீ எப்பவுமே இப்படி தான் இருக்க இந்த வார்த்தைகள்லாம் ஏன் சொல்கிறோன்னா நாம் நம்மளை அவங்க இடத்துல என்ன பண்ணுறதில்ல வச்சு பார்க்கறது இல்லை நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது சும்மா ஒரு வேடிக்கை ஒரு காரியம் சொல்கிறேன் அதுக்கப்பு இன்னொரு காரியத்துக்கு போக போகிறேன் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நல்ல முதிர்ந்த போதகர் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ண வந்தார் மூணு நாள் கூட்டம் அவர் தான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ரொம்ப அருமையான பிரசங்கியார் அவர் பிரசங்கம் பண்ண வந்தார் மூணு நாள் ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் பண்ணி கடைசி நாள் கூட்டத்தில் அவர் வந்து முந்த நாள் சொன்னார் என்ன கேள்வி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் செய்திக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் நிறைய பேர் அருமையான அருமையான கேள்விகளை வேதத்துலேருந்து அப்படிலாம் கேட்டு பதிலை பெற்றாங்க அதில் ஒரு பையன் கொஞ்சம் குறும்புக்கார பையன் அவன் என்ன பண்ணான்னா ஒரு கேள்வியை பேப்பரில் எழுதி அனுப்பிட்டான் அவட்ட என்ன கேள்வின்னு கேட்டா நாங்கள்லாம் ஆராதனை நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எப்படிப்பட்ட வில்லங்க கேள்வி இது நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம் பிரசங்கியார் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அவர் படிச்சாரா படிச்சுட்டு சிரிச்சுட்டே சொன்னார் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீங்களாம் ஏன் உட்காந்துருக்கீங்க நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீங்களாம் ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க அது அர்த்தம் என்னன்னா என் நிலைமையில உன்னை வச்சுப்பாரு அப்பதான் உனக்கு தெரியும் பொறுமைக்கு இது ரொம்ப முக்கியமானது புட் யோர் செல்ஃப் இன் தூஸ் அண்ட் தென் யூ வில் நோ த டிஃபரன்ஸ் யூ வில் நோ த டிஃபரன்ஸ் சில காரியங்கள் வயதான பிறகு தான் புரியும் சில காரியங்கள் இளமையாக இருக்கவங்களுக்கு தான் சில பிரச்சனை இருக்கும் சில பெண்களுக்கே உரிய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்களுக்கே உரிய பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல உங்களை நீங்கள் வச்சு பார்க்குற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கவே மாட்டீங்க சரி கடைசியாக முடிக்கிறதுக்காக மூன்று காரியங்களை வேகமாக சொல்கிறேன் இந்த மூன்று காரியங்கள் இணைத்து செய்தால் பொறுமையிலே வளரலாம் எழுதிக்கிறீங்களா முதலாவது முதலாவது ரோமர் எட்டு இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தைந்து பாருங்க ரோமர் எட்டு இருபத்தைந்து யாராவது வேகமா வாசிங்க பார்ப்போம் நான் காணானதனை காணாததை நாம் காணானதை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் நம்பர் ஒன் ஹோப் அண்ட் பேஷன்ஸ் ஆல்வேஸ் கோ டுகெதர் நம்பிக்கையும் பொறுமையும் சரியான ஒரு காம்பினேஷன் நல்ல பொறுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது நம்ம பிள்ளைகள்கிட்ட பொறுமையாக இருக்கணும் மனைவிட்ட பொறுமையாக இருக்க கணவன்கிட்ட பொறுமையாக இருக்கணும் குடும்பத்தில் பொறுமையாக இருக்கணும்னா நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது சில பேர் என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் இன்றைக்கே ஹீரோஷிமா நாகசாக்கி மாதிரி எல்லாம் அணு அணு ஆயுதம் விழுந்து அழிஞ்சு போகிற மாதிரி இன்றைக்கி தான் கடைசி நாள் இதை தீர்த்து முடிக்கணும் அப்படி பண்ணாதீங்க நம்பிக்கையாக இருங்க திங்ஸ் சேஞ்ச் இட் ஆல் ஹேப்பன் வேல் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் நன்மையாக முடியும் நம்பிக்கை வச்சுக்கிடுங்க நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமை இழக்க மாட்டீங்க அதான் நம்பர் ஒன் ஹோப் அண்ட் பேஷன்ஸ் கோ டு கெதர் நம்பர் டூ ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு வாசிங்க சீக்கிரமா ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே இருங்கள் சரி ரெண்டாவது எழுதி கொள்ளுங்கள் பேஷன்ஸ் அண்ட் ப்ரேயர் கோ டு கெதர் பொறுமையில் வளருவதற்கு அதோடு சேர்ந்த ஜபம் மிகுதியான உறுதியை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னா அதற்காக ஜெபித்தால் போதும் பொறுமை அதிகமாக என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அதிகரிக்கும் அதனால தான் நம்ம பிலிப்பியர் நான்கு ஆறில் பார்க்குறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றை குறித்து என்ன பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு என்ன பண்ணுங்க ஜபத்தில் தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளையும் கிறிஸ்தியாக காத்து கொள்ளும் அப்போது ஜபமும் பொறுமையும் கூடவே சேர்ந்து பயணம் பண்ணும் பொறுமை அதிகரிக்கணும் ஜபத்தை அதிகரிங்க பொறுமை ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் முதலாவது சொன்னேன் நம்பிக்கை அதிகரித்தால் பொறுமை என்ன செய்யும் அதிகரிக்கும் ரெண்டாவது ஜபம் அதிகரிக்கும் போது பொறுமை அதிகரிக்கும் எந்த காரியத்தை ரொம்ப பொறுமை இழக்க பண்ணுற காரியத்தை குறித்து இன்னும் ஜபிக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிப்பீங்க அதை பற்றி நான் இவ்வளோ நாள் பொறுமை இல்லாத ஒரு ஒரு பதற்றம் வந்து என்னட்டு குறையுதுன்றதை கண்டுபிடிப்பீங்க யுவர் ஆங்ஸைட்டி இஸ் கம்மிங் டவுன் பிகம் மோர் பேஷன் ஒரு பிள்ளையை பற்றி ரொம்ப பதற்றப்படுறீங்களா நல்லா போய் ஜோம் பண்ணிங்கன்னா வெளியே வரும்போது அதெல்லாம் கத்தர் பார்த்து விட்டார் சரியாயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும் பொறுமையாக இருப்பீங்க புரியுதுங்களா உங்களுக்கு மூன்றாவது கடைசியாக ஒன்று குறைந்தியர் பதிமூன்று நாலு ஒன்று குறைந்தியர் பதிமூன்று நாலு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை சரி அன்பு நீடிய சாந்தமும் இரக்கமும் தயவும் உள்ளது நம்பர் த்ரீ அண்ட் லவ் பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஒரு காரியத்தில் ரொம்ப பொறுமையா இருக்கணும்னா அதிக அன்பு அதிகரிச்சுட்டா போதும் பொறுமை தன்னால் வரும் உண்மை தானே நம்ம யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருந்த காலங்கள்லாம் அதே மனைவி அதே கணவன்ட்ட ஒரு காலம் ரொம்ப பொறுமையா இருந்திருப்போம் அது எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன காலம் தேநிலவு திருமணமான பொது அன்பில் மிகுந்த ஒரு காலம் ஒன்று பாருங்க அந்த காலம் வந்து நம்ம ரொம்ப பொறுமையா இருந்திருப்போம் பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சா வந்தா கூட இன்னும் கூட வேணா போய் பார்த்துட்டு வந்துடுமா நான் நிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பற்றிலாம் நீ கவலையப்படாத அப்படின்னு சொன்ன அதே அழுதான் இப்போ பத்து நிமிஷம் சொல்லிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு வந்த என்னத்தான் பண்ணிட்டு இருப்பியோ தெரியல அப்படின்னு சொல்றது ஏன்னு கேட்டா அன்றைக்கு இருந்து ஆதியிலிருந்து அன்பு உண்ணை விட்டு ஒழிஞ்சு போச்சா தான் வித்தியாசம் இப்போ இங்கே பிரச்சனை வந்து அன்பு இல்லாமல் போனதுனால தான் பொறுமை வந்து அடி வாங்குது மூணு காரியம் இது மூணையும் சரி பண்ணால் பொறுமை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் பேலன்ஸ் ஆகிடும் மூணு காரியம் என்ன சொன்னேன் முதலாவது நம்பிக்கை நம்பிக்கை விட்டுறக்கூடாது நம்புங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க ரெண்டாவது ஜபம் ஜபத்தை விட்டுறாதீங்க ஜபம் பண்ணுங்க அந்த காரியத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக மாறுவீங்க மூன்றாவது அன்பு 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 சின்ன பிள்ளைங்க தான் அவ்வளோ வாஞ்சியா அன்பு அன்புன்னு குதிக்குதுங்க அந்த அன்பு எல்லாருக்கும் இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் எவ்வளோ பொறுமையாக இருக்கலாம் இல்லை அன்பாக இருந்தால் எவ்வளோனா பொறுமையாக இருக்கலாம் அன்பு ஒரு நாளும் பொறுமை இழக்காது ஜோ மாட்டலாமா எல்லோரும் எழும நிற்கலாமா எழும நிற்போம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அல்லா அப்போல்லாம் இன்னையிலேருந்து நம்ம எல்லோரும் ஒரு பயணத்தில் முன்னால் போகிறோம் போல இருக்கு என்னதுல சொல்லுங்க பொறுமை குடும்பத்தில் வாழ்க்கையில் வீட்டில் ரொம்ப முக்கியமான நாலாவது காரியம் என்னது பொறுமை நம்ம எல்லாம் ஒத்துக்கொள்கிறோமா நமக்கு பொறுமையில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டவங்களாம் ஒரு கை தூங்கும் பார்ப்போம் பார்த்தீங்களா நமக்கு எனக்கும் தான் பொறுமை சில தடவை போயிடுது சில பேர் வரை என்ன புகழ்கிறாங்க வேறு எப்படி பாஸ்ட் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க இவ்வளோ என்னை வந்து தனியாக வந்து பாருங்க நாம் பாடுற பாடு எனக்கு தானே ஆண்டு தெரியும் என்ன பொறுமை எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது ஆனால் கர்த்தர் நம்ம கிருப்ப தரல இந்த மூணு காரியம் ரொம்ப முக்கியம் மூணு காரியம் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஒரு காரியம் வந்து நடந்துச்சு இப்படி நடந்திருக்க கூடாது இப்படி நடக்கும் நான் நினைக்கல அப்படி நட நடந்துருச்சு அப்படின்ன உடனே நம்பிக்கையை மட்டும் உடைச்சிட்டிங்கன்னா அது வந்து இனிமேல் நடக்கவே நடக்காது போல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆத்திரம் அவசரப்பட ஆரம்பிச்சிடும் பீப்புள் வில் லேர்ன் ஆஃப்டர் சம் டைம் பீப்புள் சேஞ்ச் ஓவர் டைம் அவங்க மாறுவாங்க அவங்க கற்றுக்கிடுவாங்க அவங்க வளருவாங்க அவங்கெல்லாம் சரியாயிடுவாங்க நம்ம சொல்கிற சொல்லுவோம் அவங்க சரியாயிடுவாங்க டைம் கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா பொறுமைக்கு பிரச்சனையே வராது நல்ல பொறுமையாக இருக்கலாம் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க எந்த காரியத்தை பற்றி வீட்டில் ஒரு பிரச்சனை கூட நல்லா ஜெபியுங்க ஜெபிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்தே அமர்ந்துடும் ஒரு பொறுமை உண்டாகும் நீங்கள் மாட்டீங்க பதற்றப்பட மாட்டீங்க சில பேர் இதில் பாருங்கள் இந்த பொறுமையை ரொம்ப சோதிக்கிறது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஏன் பிள்ளைகள் கூட இந்த காலங்களில் ரொம்ப பொறுமையை சோதிக்கணும் சில பேர்லாம் ரொம்ப அதனால ரொம்ப மனசு சங்கடப்படுறவங்களாக இருக்காங்க ரொம்ப கில்ட்டியாக சார் இந்த மாதிரி ரொம்ப திட்டி பா சார் ஆராதிக்க வந்தால் மனசெல்லாம் வாதிக்குது திருவுர்ந்தெடுத்தாலே வாதிக்குது பாஸ் மாறி பண்ணுது இந்த மாதிரி திட்டிவிட்டேனே இப்படி ஒரு மாதிரி சபிச்சிட்டனே இந்த மாதிரிலாம் கோவப்பட்டனே ஆத்திரப்பட்டு இந்த மாதிரி பேசிவிட்டேனே அடிச்சிட்டனே ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டேன் நான் கண்ணாம்பு நான் திட்டி சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம என் வயசை கூட நான் கவனிக்கலை போட்டு அந்த மாதிரி மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டேன் நான் ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டேன் அந்த பிள்ளை என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறான் இப்போ அப்படியே ஒதுங்கி ஓடுறான் என்ன பார்த்தா என்ன பார்த்தால உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நானே உருவாக்கிட்டேன் அது இப்ப நான் யோசித்து பார்த்தேன் நான் தான் கொஞ்சம் பொறுமையெல்லாமே போயிட்டேன் கொஞ்சம் ஜோம் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் நேரம் நான் அமைதியா இருந்திருக்கலாம் ஒரு முறை ஒரு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிறிஸ்டியன் சைல்டு கவுன்சிலர் அவங்க எழுதுறாங்க அவங்க சொல்றாங்க உன் பிள்ளை வந்து ஏதாவது ஒன்றில் அவன் சரியா இல்லைன்னா நீ அடிக்கிறதுக்கு முன்னால போய் முதல்ல அவனுக்கு ஜோம் பண்ணிடு ரெண்டு பேரையும் என் பிள்ளையை நீங்க மாற்றுங்க உன் பிள்ளைகள் கத்தனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் வெளிதான் இருக்கும்னு போட்டிருக்கேன் என் பிள்ளை எப்படி இருக்கானே அவனுக்கு இந்த குணத்தை அவனை எடுத்துருங்க இந்த பிரச்சனை இந்த பலவீனத்தை அவனை நீக்கிடுங்கன்னு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டீங்க கத்தர் பின்பு கடத்தில் எடுப்பாரு அதுக்கப்புறம் ஜோமன்ட்டீங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் எதாவது செய்யணும்னு நினச்சா கூட அது என்னமோ தெரியல அது ஒரு பொறுமை உங்களுக்குள்ளே வந்துடும் நீங்கள் அடிக்கிறதுக்கு மேலே பேச ஆரம்பிப்பீங்க அடிக்கிறதுக்கு மேலே ஆலோசனை கொடுப்பீங்க நீங்கள் அன்பாக இருப்பீங்க அவன் உங்களை கவனிப்பான் உங்கள் ஆத்திரெல்லாம் குறைஞ்சிரும் சொல்கிறாங்க எவ்வளோ உண்மை அது எவ்வளோ உண்மை எத்தனை பே பேர் மேலே நம்ம நீங்க காயங்களை விட்டுருக்கோம் தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எத்தனை குடும்பங்களுக்கு ஆறாத காயம் அழியாத வடு எத்தனை பேர் லைஃப்பில் இருக்கு தெரியுமா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன காரணம்தான் கொஞ்சம் நான் அவசரப்பட்டேன் கொஞ்சம் இல்லை நான் மட்டம் மட்டமட்டன் பேசிவிட்டேன் மடமடன் நியாய தீர்ப்பு சொல்லிட்டேன் மடமடன் முடிவை எழுதிட்டேன் மடன் உடனே நான் வந்து கையை ஓங்கிட்டேன் கொஞ்சம் கூட நான் கட்டுப்பாடில் என் லைஃபை நான் வைக்கலை அதை முடிவு என்ன எனக்கே அவங்கள பார்க்குற வெக்கமாக இருக்கு என்னாலே அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல நானே ஒளிஞ்சு ஓடுறேன் எனக்கே சங்கடமாக இருக்குது அன்றை வரையும் எனக்கு அந்த தாங்க எனக்குள்ளே அன்பு இல்லாமல் போயிடுச்சு நான் அன்பை தாங்க என் குடும்பத்துக்கு முதலாவது தேவை வந்து அன்பு தான் அவங்க மேலே எனக்கு ரொம்ப அன்பு வேணும் எனக்கு தயவுசெய்து என் உள்ள தன்பினால் நிரப்பி அதோடு வளர்கிற பொறுமையில் நான் வளர்ந்து மேலோங்கி இன்றைக்கி எனக்கு ரொம்ப வைத்தார் கரங்களை வைத்தி ஜோ பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணுங்க இசுவே உண்மையாகவே நான் பொறுமையோடு நான் போராடுறேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுங்க ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் பேஷன்ஸ் ஐ ஆம் நாட் காம் இனஃப் ஐ புட்ட பிளேம் ஆன் எவ்ரிபாடி எல்லோருமே நான் பழிய போட்டுறேன் எங்கள் அப்பா அம்மாவால் தான் இப்படி நான் பேசிட்டேன் அவங்களால தான் இப்படி பண்ணிட்டேன் இவங்களால தான் அப்படி பண்ணிட்டேன் நான் ரொம்ப நான் மற்றவங்க மேலே குறை சொல்கிறேன் எனக்கு தான் பொறுமை இல்லாமல் போயிடுச்சு தப்பு என் மேலே தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் பேஷன்ஸ் லார்ட் ஹெல்ப் மீ லார்ட் டெலிவர் மீ ஹீல் மீ சொல்லுங்க அண்ட்ட லார்ட் கிவ் மீ மோர் பேஷன்ஸ் எனக்கு பொறுமையை தாரும் என் உள்ள தம்பினால் நிரப்பும் நம்பிக்கை எழுந்து விடாமல் இருக்க கிருபை தாரும் ஜபிக்க கிருபை தாரும் பொறுமையிலே வளரவும் அவர்களுடைய இடத்துல நான் என்னை வைத்து பார்க்க என கிருபை தாங்க சுவாமி ஆண்டவரே என்னை இன்னும் எவ்வளோ தாழ்த்தணுமோ தாழ்த்துறதுக்கு எந்த ஈகோவும் என்னை பிளே பண்ணாமல் இருக்கிறதுக்கு கிருபை கிருபைத்தாறு ஆண்டவரேன்னு கேட்போம் இறக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவர் எங்களோட பேசின நல் வார்த்தைகளுக்காய் நன்றி கேட்ட வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அனுபவமாக்க எங்களுக்கு கிருபை கிருபைத்தாரு எத்தனையோ முறைகள் குடும்பத்திற்கு பொறுமை இல்லாத எங்களுடைய குணத்தினாலே மிகப்பெரிய பாதகங்களை பாதிப்புகளை நாங்கள் வரவழைத்து விட்டோம் ராஜா எங்களை மன்னியம் எத்தனை தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத காயங்கள் தேவையில்லாத சாபங்கள் எத்தனை மன கஷ்டங்கள் எத்தனை பிரிவினைகள் எத்தனை வேதனைகளை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம் எல்லாமே இந்த பொறுமை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நடைபெறு எத்தனையோ ஆசீர்வாதங்களை எவ்வளவோ ஆனந்தத்தை எங்கள் குடும்பத்தில் எழுந்ததுக்கே காரணம் எங்கள் ஒருத்தருடைய பொறுமை இல்லாததுனால தானே ஆண்டவரே இந்த பொறுமையும் நீடிய பொறுமையும் சகிப்பையும் சாந்தத்தை எங்களுக்கு தாங்கப்பா தயவு செய்து தாங்க ஆண்டவரே நாங்கள் ரொம்ப நாளாக இப்படி நாங்கள் செய்த தவறுகளுக்கு யாரையோ ஒருத்தரை நாங்கள் பழி சுமத்திட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் ஆனால் உண்மை என்னன்னா எங்களுக்கு பொறுமையின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற அதுதான் உண்மை அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனோபாவத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி எங்களுக்கு உணர்த்துங்கப்பா எங்களுக்கு தயவுசெய்து உணர்த்துங்க ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களிடத்துல கனிவா இருக்க கிருபை தாங்க எந்த விதத்துலையும் நாங்கள் எதுலேயுமே ஒரு அகந்தையோ பெருமையோ மேட்டுமையோ எங்களுக்கு வேண்டாம் தாழ்மையா இருக்க கிருபை அண்டு ஆண்டவரே மற்றவர்களுடைய இடத்துல எங்களை வைத்து பார்க்குற ஒரு மனோபாவத்தை எங்களுக்கு தாங்க சுயநலவாதிகளாய் நாங்கள் ஒரு நாள் இருக்கக்கூடாது எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை ஆதரித்து அன்பு எங்களுக்குள்ளே வளர அன்றுவரைய நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருக எல்லாவற்றுக்காக ஜெபித்து பொறுமையாக இருக்க கருபை தந்து நடத்தும் அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் குணமாக்கும் ஒருவேளை நாங்கள் நிறைய தவறுகளை கடந்த நாட்களில் பொறுமையே இல்லாமல் நாங்கள் செய்து ரொம்ப பாதிப்புகளை காயங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே எங்கள் மனைவிமாரிடத்தில் கணவன்மாரிடத்துல பிள்ளைகள் இடத்துல பெற்றோரிடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை சீரமைத்து விடும் சுவாமி உடைந்த பகுதிகள் பலவீனப்பட்ட பகுதிகளை நாம் பலப்படுத்தி நாங்கள் பொறுமைசாலிகளாக எங்கள் குடும்பத்தை கத்திருக்கோளை வளர்க்க உன்னுடைய நாமத்தைகள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை மருளையும் தந்த ஆசீர்வதி தேவதாயவ எங்களை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஏனா துவே கத்திரை தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை கத்திரை தோத்ரி கத்தைச் செய்த சகல அவகாரங்களே வரமாறு அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு குருமையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டு நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போ ஆகிறது ஆமே பிரைசலாட் கத்திரங்களை எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் கத்திரங்களோடு இருப்பார் கத்திரங்களை வழிநடத்துவார்